நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீதளவே ஆகுமாம் நீதாம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. கரண்ட் மின்சாரம், மின்சாரத்தை பற்றியும் கரன்சி பணம் பற்றியும் ஒரு ஒப்பீடு. சில ஒற்றுமைகள் வேற்றுமைகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டில் ஏதேனும் குறை இருந்தால் அதை தெரியப்படுத்தினால் நிவர்த்தி செய்யப்படும். இந்த காணொளி ஒரு தகவலுக்காக மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. கரண்ட்டுக்கும் கரன்சிக்கும் இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே வித்தியாசம். கரண்ட் டி, கரன்சி சிவை. மின்சாரம் இல்லை என்றால் இவ்வுலகில் டெவலப்மெண்ட் மிகவும் குறைவாகவே இருக்கும். மின்சாரம் வந்த பிறகு உலகில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் கிமு கிபி என்று கூறுவது போல் தற்காலத்தில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பு அண்டு மின்சாரம் கண்டுபிடித்த பின்பு உலக முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். பணம் இல்லையேல் இவ்வுலகில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதை வாங்க வேண்டுமென்றாலும் பணம் மட்டுமே மிகச்சிறந்த கருவி. பணமே இவ்வுலகில் பிரதானம். பணம் இல்லை என்றால் அவன் எந்த ஒரு செயலும் செய்ய இயலாமல் அவன் மன உளர்ச்சி பெற முடியும். கரண்ட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு காரணம் மின் ஆற்றல், அதாவது எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருந்தால் எந்த ஆற்றலாகவும் விரைவில் மாற்ற முடியும். உதாரணத்திற்கு கோல் நிலக்கரியிலிருந்து அதன் வெப்பத்தினால் தெர்மல் பவர் ஸ்டேஷனிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். நீர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டின் தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். சூரிய ஒளியில் சோலார் எனர்ஜி உபயோகப்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். கடல் அலையில் டைடல் பவர் உற்பத்தி பண்ண முடியும். கெமிக்கல் எனர்ஜியை பேட்டரி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். எல்லா வகை ஆற்றலையும் மின்னாற்றலாக மாற்றினால் மின்னாற்றலிலிருந்து நாம் தேவைப்படும் ஆற்றலை பெற முடியும். அதேபோல் மின்னாற்றல் மின்சாரம் மட்டும் இருந்தால் நாம் வெப்பம் கிடைப்பதற்கு ஹீட் கிடைப்பதற்கு ஹீட்டரை உபயோகப்படுத்தலாம். குளிர்ச்சி வேண்டுமென்றால் ஏசி ஃப்ரிட்ஜ் இவற்றை உபயோகப்படுத்தி குளிர்ச்சியை பெற முடியும். வெளிச்சத்திற்கு விளக்கை உபயோகிக்கலாம். சவுண்ட் எனர்ஜிக்கு ஆம்ப்ளிஃபயர் மைக்கை உபயோகிக்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு மோட்டாரை இயக்கலாம். அதேபோல்தான் பணமும். ஒரு காலத்தில் வேலைக்கு சென்றால் நெல் அறுவடை, அல்லது ஒரு தொழிலுக்கு சென்றால் அந்த தொழில் சார்ந்த விவசாயம் சார்ந்த பொருள்களையே அவர்களுக்கு கூலியாக கொடுப்பார்கள். நாளடைவில் எல்லாவும் பணமாக கொடுக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. தற்போது எந்த பொருளை வாங்கினாலும் எடை போட்டு அதற்குண்டான பணத்தை பெறவோ கொடுக்கவோ முடியும். பணம் இருந்தால் நாம் ஆற்றல் மாற்றத்திற்கு ஹீட்டர், ஏசி, ஃப்ரிட்ஜ், ஸ்பீக்கர், பல்ப், மோட்டார் போன்றவற்றை வாங்கலாம். பணத்தை பெறுவதற்கு, அதாவது ஏர்னிங் ஆஃப் மணி, தங்கத்தை விற்கலாம், வெள்ளியை விற்கலாம், மெட்டல்ஸ்
காய்கறிகளை விற்கலாம், பழங்களை விற்கலாம், எந்த பொருளையும் விற்பதன் மூலம் கரன்சி பணம் கிடைக்கும். கரண்ட் இரண்டு வகைப்படும், நேர் மின்சாரம், மாறு திசை மின்சாரம். நேர்திசை மின்சாரம் என்பது டைரக்ட் கரண்ட், மாறு திசை மின்சாரம் என்பது ஏசி கரண்ட். குறைந்த பவர் அதாவது லோ பவர் காம்பனண்ட் எல்லாம் டிசியை உபயோகப்படுத்தவும், சக்தி வாய்ந்த பெரிய ஆற்றல் மிக்கவற்றை இயக்க ஏசி கரண்ட்டும் உபயோகப்படுகிறது. அதேபோல் நாம் கரன்சியில் பார்த்தால் கரன்சியிலும் இரண்டு வகை உள்ளது. ஒன்று காயின்ஸ், இரண்டு நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள். டிசி கரண்ட்டில் 1.5 வோல்ட் செல், சின்ன பட்டன் செல் இருப்பது போல் காயின்ஸிலும் 1 ரூபாய் காயின்ஸ் உள்ளது. பேட்டரி அதாவது குறைந்த பவர், குறைந்த ஆற்றல் உள்ள பவர் யூஸ் பண்ணுவது 1.5 வோல்ட் செல்லு, 6 வோல்ட் செல், 12 வோல்ட் பேட்டரி. இதுபோல் நாம் பார்த்தோம் என்றால் காயின்ஸும் 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின்களை உபயோகப்படுத்தலாம். அதிக ஆற்றல் வேண்டுமானால் நாம் 230 வோல்ட், 415 வோல்ட், 11,000 வோல்ட், 22,000 வோல்ட், 33,000 வோல்ட், 66,000 வோல்ட், 110 கேவி, 230 கேவி என்று மிக உயர்ந்த அழுத்த மின்சாரத்தை உபயோகப்படுத்துகிறோம். கரன்சியிலும் அதேபோல் 5 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 2,000 ரூபாய் நோட்டு என்ற வகையில் உள்ளது. கரண்ட் ஃபிசிக்கல் ஃபார்மில் நாம் கடத்த வேண்டுமானால் மின்சாரத்தை கேபிள் அல்லது டிரான்ஸ்மிஷன் லைனில் செலுத்தலாம். இண்டக்ஷன் முறையிலும் கரண்ட்டை நாம் கம்பி இல்லாமலும் செலுத்த முடியும். அதற்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ற இதில் கம்பி இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோனை கூட சார்ஜ் பண்ண முடியும். அதேபோல் கரன்சியும் நாம் ஹேண்ட் அதாவது ரொக்கமாக பரிமாற முடியும். ரொக்கம் இல்லாமல் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் போன்ற மூலமும் மறைமுகமாகவும் அனுப்ப முடியும். கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும். அதிக வோல்டேஜ் இருக்கும் கரண்ட்டை தொட்டால் சில சமயம் உயிருக்கு கூட ஆபத்தாகும். வோல்டேஜுக்கு தகுந்தாற்போல் நம் உடலில் காயங்கள் அதிகமாகும். அதேபோல் கரன்சியும் ஷாக் அடிக்கும். கரன்சி ஷாக் நம் மனதை காயப்படுத்தும். உதாரணமாக ஒருவர் வங்கிக்கு சென்று 2 லட்சம் ரூபாயை வித்ட்ரா பண்ணி ஒரு பேக்கில் வைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பேக்கில் 2 அறைகள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. அவர் வைத்தது வலதுபுறம் என்று வைத்துக்கொள்வோம். பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னாடி அவசரத்தில் அவர் இடதுபுறம் அறையில் கையை விட்டு தொலைவினால் பணம் கிடைக்காது. அப்பொழுது அவருக்கு ஏற்படும் அதிர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சியாகும். மின்சார அதிர்ச்சியை விட பலமானதாக இருக்கும். பணம் இல்லை என்ற அதிர்ச்சி மிகப்பெரிய அளவில் மனதை பாதிக்கும். ஸோ கரண்ட்டும் சாக்கடிக்கும், கரன்சியும் சாக்கடிக்கும். தனி மனித உபயோகம் பர் கேபிட்டா கன்சம்ஷனை வைத்து தான் ஒரு நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை அறியும் காரணியாக உள்ளது. வாழ்க்கை தரம் மேம்பட ஒருவர் அதிக அளவு மின்சாரத்தை உபயோகப்படுத்துவார். ஒரு நாடு வளர்ந்த நாட்டிற்கும் வளரும் நாட்டிற்கும் மின்சாரம் உபயோகிப்பது மிக அதிகமாக இருக்கும். வளரும் நாடுகளில் ஒரு மனிதன் ஒரு ஆண்டுக்கு சுமார் 200 யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்துகிறான் என்றால், வளர்ந்த நாடுகளில் தனி மனித உபயோகம் 1000 யூனிட்டுக்கு மேல் காணப்படுகிறது. அதேபோல்தான் பணமும். பணக்காரர்கள்
மிக அதிக அளவில் சொகுசாக ஆடம்பரமாக வாழ்வதற்கும் ஏழைகள் பண தேவை அத்தியாவசிய தேவைக்கும் கஷ்டப்படுவதற்கும் பணமே காரணம். மின்சாரம் இல்லை என்றால் டார்க்னஸ் இருட்டாகிவிடும். அதேபோல்தான் கரன்சி இல்லை என்றாலும் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும். கரண்டை சேமிக்க முடியும். குறைந்த அளவு சேமிப்பதற்கு நாம் பேட்டரியை உபயோகிக்கிறோம். அதிக அளவு சேமிப்பதற்கு பம்ப்டு ஸ்டோரேஜ் என்ற முறையில் மின்சாரத்தை சேமிக்கப்படுகிறது. பம்ப்டு ஸ்டோரேஜ் பற்றி தனி காணொளி ஒன்று எதிர்காலத்தில் வரப்போகிறது. ஆகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் என்பது இரண்டு அப்பர் டேம் அண்டு லோயர் டேம் இருக்கும். பகலில் மின்சாரம் குறைந்த விலையில் கிடைக்கும் பொழுது பம்ப் செய்து மேலே தண்ணீர் கொண்டு செல்லப்படும். பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவை அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தண்ணீர் மே அப்பர் டேமிலிருந்து லோயர் டேமுக்கு இறக்குவதன் மூலம் ஜென்ரேட் பண்ணி அது சமன் செய்யப்படும். அதேபோல்தான் மின்சார பணமும் அப்படித்தான். பணம் நமக்கு தேவைப்படும்போது சேமிப்பின் மூலம் வங்கிகளில் சேமிப்போம். தேவை அதிகமாகும் போது வங்கிகளிலிருந்து நாம் பணத்தை எடுத்து செலவு செய்வோம். தேவை குறைவாக இருக்கும்போது பணத்தை வங்கியில் சேமிப்போம். எப்படி சின்ன சின்ன பேட்டரியில் சிறு அளவு மின்சாரத்தை சேமிக்கிறோம், அதேபோல்தான் உண்டியல்கள் சிறு அளவு பணத்தை சேமிக்க முடியும். மின்சாரம் ட்ரேடிங் ஆகிறது. இந்தியாவில் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்ற தள எக்ஸ்சேஞ்சில் மின்சாரம் தினமும் விற்பனை செய்யப்படுகிறது, வாங்கவும் விற்கவும் ஆன்லைனில் செய்யப்படுகிறது. அதேபோல் கரன்சியும் வாங்கி விற்கப்படுகிறது. என்எஸ்சி பிஎஸ்சி போன்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளில் தினமும் வர்த்தகமாகிறது. மின்சாரம் திருடுவதற்கு வாய்ப்புள்ளது. குக்கி போட்டு அல்லது மீட்டரை பழுது பார்த்து மக்கள் திருடுகிறார்கள். அதேபோல் பணமும் திருடு போக வாய்ப்புள்ளது. மின்சாரத்தை நாடு விட்டு நாடு கொண்டு செல்ல முடியும். கரன்சியையும் நாடு விட்டு நாடு கொண்டு செல்லலாம், மதிப்பு மாறாது. சில நேரங்களில் சில இடங்களில் மின்சாரம் இலவசமாக கிடைக்கிறது. சில அரசாங்கம் சில வகையான மக்களுக்கு மின்சாரத்தை இலவசமாக வழங்குகிறது. அதேபோல் கரன்சியும் சிலருக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு அரசாங்கமே கரன்சியை இலவசமாக கொடுக்கிறது. உங்களிடம் கரண்ட் மின்சாரம் இருந்தால் அதனை விற்று கரன்சி பெற முடியும். அதேபோல் உங்களிடம் பணம் இருந்தால் அந்த கரன்சியை கொண்டு மின்சாரம் கரண்ட்டை வாங்க முடியும். உங்களிடம் குறைவான மின்சாரம் மட்டுமே உள்ளது என்றால் அதை வைத்து கரன்சி வாங்க முடியாது. தேவைக்கு மேல் அதிகமாக விற்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டுமே நாம் கரன்சியை வாங்க முடியும். அதேபோல் குறைவான கரன்சி மட்டுமே இருந்தால் கரண்ட் பெற இயலாது. நாம் கரண்ட்டு எடுப்பதற்கு குறைந்தபட்ச தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை நாம் கட்டினால் மட்டுமே நாம் மின்சாரத்தை பெற முடியும். கரண்ட்டும் கரன்சியும் ஒழுங்கே இருந்தால் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலி. வரும் காணொளியில் மின்சாரம் தயாரிக்கும் முறைகள் ஹைட்ரோ ஜென்ரேஷன் மாடல், தெர்மல் ஜென்ரேஷன் மாடல், சோலார் ஜென்ரேஷன் மாடல் ஆகியவற்றை மாடல்கள் ஆக்சுவலாக உற்பத்தி செய்வது போலவே
மாடல்கள் காணொளியில் வருகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பளியுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஒரு வீடியோ அப்லோட் செய்ய முயற்சிக்கிறேன். அப்பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்க்க ஏதுவாக இருக்கும். அதேபோல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வது போல் நாம் பணத்தையும் மேம்படுத்த, அதாவது ப்ராஃபிட் பண்ணுவதற்குண்டான வழிமுறை வீடியோகளும் இந்த சேனலில் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, 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 வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.